ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ நேற்று வந்து ஒரு சூப்பர் வீடியோ போட்டிருந்தேன், அது பார்க்கலாமா? தயவு செஞ்சு போய் பாருங்கள், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு இட்டாலியன் டெசர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இட்டாலியன் டெசர்ட்டா அப்படின்னா என்ன யோசிக்கிறீங்களா? ஒன்றுமே இல்லை, சும்மா சொன்னேன். இட்டாலியன் டெசர்ட்லாம் இல்லை, நம்ம ஊர் பாயசம்தான். அதே வந்து கொஞ்சம் இட்டாலியன் ஃபியூஷன், அதாவது பாஸ்தா வச்சு ஒரு பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் நான் ஆல்ரெடி செஞ்சு சாப்பிட்ருக்கேன், செம்ம டேஸ்டியாக இருக்கும். நான் செய்கிறது எப்படின்னு சொல்கிறேன், அண்ட் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக செய்யலாம். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, பாஸ்தா. நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து வெள்ளத்தை வந்து பாகு எடுத்து வச்சுட்டேன். ஸோ பாகு எடுத்த வெள்ளம், மில்க்மேட் அது வந்து ஆப்ஷனல், இருந்துச்சுன்னா மில்க்மேட் வந்து, ஏலக்காய் பொடி, ஃப்ரை பண்ண கேஷ்யூஸ் அண்ட் கிஸ்மிஸ், தேங்காய் பால். ஸோ தேங்காய் பால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபில்டர் எடுக்கிறத தனியாக எடுத்துக்கணும், ரெண்டாவாட்டி திருப்பி அரைச்சி ரெண்டு ஃபில்டர் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு எடுக்கிற மில்க் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், அடுத்து எடுக்கிற மில்க் வந்து கொஞ்சம் ரன்னிங்காக இருக்கும், அதாவது வாட்டராக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இதுக்கு அத்தியாவசியமான இன்க்ரீடியன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம வந்து பாஸ்தாவை வேக வைக்கணும். ஸோ பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு தேவை வாட்டர். ஸோ நான் வந்து வாட்டர் ஊற்றுறேன். ஸோ இப்போ வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துச்சு, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இப்போ இந்த தண்ணியில் லைட்டாக என்ன பண்ண போகிறோம்னா, ட்ராப் ஆஃப் கீ. இது எதுக்குன்னு நிறைய பேருக்கு தெரியும், இப்போ தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இப்போ நம்ம பாஸ்தா போட்டோம்னா அந்த பாஸ்தா வந்து ஒட்டாமல் வரும். கீ இருந்தால் கீ ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா ஒரு ஸ்பூன் ஆஃப் ஆயில், நம்ம நார்மல் குக்கிங் ஆயில் இருக்குல்ல, அது ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போது வந்து இந்த பாஸ்தாவை தூக்கி இதில் போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு, உங்களுக்கு இதோட இது தெரியும். ஸ்டவ்வை வந்து ஒரு செகண்டுக்கு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு இதுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த வாட்டரை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணோன்னா, நார்மல் வாட்டர் வச்சு இது ஒரு வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இது எதுக்கு நார்மல் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணோன்னா, பாஸ்தா வந்து கொஞ்சம் வேக வச்சோடனே கொஞ்சம் பிசுபிசுப்பு இருக்கும். ஸோ நம்ம நார்மல் வாட்டர் போட்டு அது வந்து வாஷ் பண்ணும்போது அந்த பிசுபிசுப்புலாம் போயிடும். ஸோ பாஸ்தா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து திருப்பி அதே பாஸ்தா வேக வச்சு அதே கிண்ணத்தை எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிட்டு, ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நெய், நிறைய நெய் வேணா, கொஞ்சமாக நெய். இப்போ என்ன பண்ணோம்னா, நம்ம தேங்காய் பால் வந்து ரெண்டு எடுத்து வச்சுக்கோம். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு அரைச்சோன்னே எடுத்தது, அப்புறம் செகண்ட் பால். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம செகண்ட் பால் தான் ஊற்றணும். கோகோனட் மில்க் பற்றி பெனிஃபிட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப நல்லது. அதுவும் வந்து குட்டி பசங்க இருக்காங்க, கிட்ஸுக்கு வந்து இட்ஸ் வெரி வெரி ஹெல்தி. ஓகே, ஸோ தேங்காய் வந்து நம்மளோட சாப்பாடெலாம் நிறைய நம்ம சேர்த்துக்கணும். நிறைய பேர் தேங்காய் பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க, பிடிக்கலனாலும் யூ ஷுட் ஹாவ் கோகோனட். கோகோனட் வந்து கோகோனட் மில்க் அதுவும் எஸ்பெஷலி அது வந்து ரொம்ப ஹெல்தி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு போட்ட தேங்காய் பால் வந்து நல்லா அப்படி கொதி வருது. இப்போ என்ன பண்ணோன்னா, வேக வச்சு வச்சுருக்க பாஸ்தாவை ஒரு 2 மினிட்ஸ் பாஸ்தா வந்து இந்த தேங்காய் பாலில் வேகட்டும். ஸோ இப்போ
வந்து அந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோம்ல கோகனட் மில்க் அத வந்து ஊத்திக்கலாம் ப்ள 5 मिनिट्स வெந்துச்சு இப்போ வந்து ஏலக்காய் வந்து நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கோம்ல அத வந்து அப்படியே போட்டுடுங்க போட்டுட்டு ஒரு mix so பால் வந்து ஊத்தி ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 7 minutes அதாவது ஃபர்ஸ்ட் பால் தேங்காய் பால் ஊத்தி 5 minutes ஆயிடுச்சு இப்போ வந்து வெல்லம் ஊத்துற டைம் so வெல்லத்தோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தெரியும்னா இது பாத்தீங்கன்னா தெரியும் அப்படியே வந்து இந்த கம்பி பதம் சொல்வாங்கல so இதுதான் அந்த கம்பி பதம் அதாவது கேப் விடாம இப்படி எடுத்து ஊத்தும்போது அப்படியே ஊத்துணும் இது வந்து அப்படியே ஊத்துறேன் So, na patratle irka andha meeri irka jeera avum apdi oothikiren so ipo pathinga konjam mele thiriya varum adu vandu onnum prachana illa poiduvanga thenga vandu kodikka vecha apdi dhaan varum so adanal dhaan normally cooking la vandu thenga add pannumbodhu ellathilume kadasiya thenga add pannuvanga romba neram kodikka vida mattanga இந்த பாஸ்தா பாயசம் செய்யறதுக்கு நம்ம கோகனட் மில்க்ல தான் இந்த பாஸ்தாவை லைட்டா கொஞ்ச நேரம் வேக வைக்கணும் சோ அதுக்காக தான் அப்படி பண்றோம் அதனால கொஞ்சம் திருப்தியா வரும் பட் அது வந்து ஒரு பிரச்சனை கிடையாது ஓகேவா வெல்லம் ஊத்தி 5 मिनिट्स ஆகுது வெல்லம் ஊத்திட்டு அப்படியே நம்ம விட்டுற கூடாது கொஞ்சம் கலந்து விட்டுட்டே இருக்கணும் ஏன்னா வெல்லம் அடியில போயிடு அப்படியே சேர்ந்துட்டு அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு சோ நீங்க இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தீங்கனா பாரா ஒரு பாயாசம் ரெடி என்ன சொன்னோம் பாஸ்தா பாயாசம் ஆல்மோஸ்ட் ரெடி கடைசியா இத வந்து டாப்பிங் போட்டு நாம வந்து டேஸ்ட் பண்ண வேண்டியது மட்டும்தான் பாருங்க சூப்பர் கலர் நம்ம இதல போட்டுருக்கிறது எல்லாமே வந்து இட்ஸ் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது ஆர்டிஃபிஷியலா நம்ம எதுமே ஆட் பண்ணல சோ this is really good for health so it's time to top it up with cashews and kismis so அதை நான் போறேன் பாஸ்தா பாயசம் இஸ் ரெடி ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆல்ரைட் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு திஸ் இஸ் ஆப்ஷனல் சொன்னால மில்க் மேட் இருந்துச்சுன்னா நல்லா ஒரு ஸ்பூன் இந்த மில்க் மேட் வந்து கொஞ்சம் ரிச்னஸ் கொடுக்கும் ஸோ இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நோ ப்ராப்ளம் அப்படியே நல்லா இருக்கும் ஸோ தெரியும் உங்களுக்கு மில்க் மேட் ஊற்றினோடனே இந்த டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் திக்னஸ் ஆகும் பாயசம் வந்து திக்னஸ் ஆகும் ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு சூப்பர் டேஸ்ட் ஒன்று கொடுக்கும் ஸோ தேங்காய் பால் எடுத்துகிட்டு அந்த பேலன்ஸ் இருக்கும்ல அந்த திப்பி அது வந்து சும்மா மேலே அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா நோ ப்ராப்ளம் அப்படியே விட்டுலாம் ஸோ இதுக்காக தான் கடைசியாக இது கொஞ்சம் எடுத்து வச்சேன் இது மேலே வைக்கிறதுக்காக
ஸோ சூப்பராக வந்து பாயசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. க்ளோஸ் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. கேமரா மேன் வந்து பூந்து பூந்துலாம் எடுத்தாங்க. தேங்க்யூ கேமரா மேன். ஸோ பாயசம் வந்து சூப்பராக வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பைக் டேஸ்ட் பண்ணிடலாமா? சூப்பராக இருக்கு. இன்னும் பாஸ்தா வந்து லைட்டாக வந்துருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரமாக நான் எடுத்துட்டேன். பட் இந்த பாயசம் இருக்குல்ல, இந்த சாஸ் இருக்குல்ல, இது வந்து வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. அதுவும் ப்ளஸ் பாயிண்ட்டு வந்து மில்க் மேடு. அந்த மில்க் மேடு ஊற்றுனதால செம்ம ரிச்சாக இருக்குது. ஸோ முந்திரியோட ஒரு பைட்டு. கேமரா உமன் பாவம் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பைட்டு. நான் வாங்க வந்து வாங்கிக்கோங்க. எப்படி இருக்கு? வேற லெவல். நம்ம யாருதா? ஸோ சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. என் பொண்ணு வந்து திருப்பி கேமராக்கு வரணும்னு சொல்லி அழுகுறா. ஸோ I'll see you in another video. Until then, bye from Sagar and the whole family. Okay? Bye-bye. See you.